ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போன் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து ஒரு 10-15 நாள் வந்து வெளியில் வச்சு இதை சாப்பிடலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரண்டை தாங்க. என்னோடய கையை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், எனக்கு ரீசெண்டாக வந்து சர்ஜரி நடந்தது. அப்போ வந்து ஒரு டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதிகமாக டேப்லெட் எடுத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஹோப்புமே வந்து கிடையாது. அதனால இதில் இருக்கிற இன்கிரீடியன்ட் என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்ப பிரண்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த பிரண்டையோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போனோட ஜாயின்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒரு 50-75 ml நல்லெண்ணெய் வந்து ஊற்றி ஃபஸ்ட்டு பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்துக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் கூட எந்த ஒரு கேஸ் ப்ராப்ளமும் வரவே வராது. பிரண்டையை இந்த மாதிரி கட் பண்ணி நான் ரொம்ப நார் எடுக்கலை, ஓரளவுக்கு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாரே பிடிக்காதுன்னா ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக அதுலேருந்து நார் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து காஞ்சி மிளகாய் போட்டு கருவேப்பிள்ளை, அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு இலை தான் கருவேப்பிள்ளை. மேலேயே வந்து புளியை வந்து போட்டுடுறேன். ஸோ இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை நல்லா வதக்கிடணும். அப்படி வதக்கலை அப்படின்னா உங்களுக்கு நாக்கில் அரிப்பு எடுக்கும். இதை குழந்தைங்களை கூட நீங்கள் வந்து சாப்பிட வச்சிடலாம். ஒரு சாதத்தில் போட்டு பிசையிறப்ப ஒரு புளியோதரையோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ புளியோதரை சாதம் அப்படின்னு கூட குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த 30+க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போன் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். முட்டி வலி, பாதை வலி, இன்னொன்று வந்து மூட்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் அட்லீஸ்ட்டு 15 நாளாவது இந்த பிரண்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் டேப்லெட்டே இல்லாமல் வந்து க்யூர் ஆகும். நம்ம ஆல்ரெடியே அந்த வதக்கினதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து கருகிடக்கூடாது, கருகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரண்டையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து கைவிடாமல் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். நான் வந்து போடுறப்ப தெரியும் உங்களுக்கு நிறைய நார் இருக்குது பாருங்கள், நான் ரொம்ப நார் எடுக்கலை. ஏன்னா இது என்னோட நான் செடியாக வச்சு வளர்ந்த பிரண்டை தான். இன்னொன்று ரொம்ப எனக்கு முத்தலாகவுமே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நான் இதை செஞ்சு சாப்பிட்டப்ப அந்த நார் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. அதனால் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்து வந்துடும். நீங்கள் ஊர்காவாக ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பெருகிற டயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான பிரண்டை தொக்கு, பிரண்டை ஊறுகாய், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும், ஹாஸ்டலில் இருக்கிறவங்க வீக்லி 2x or 3x ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கும், ஒர்க்கிங் விமன் ஒரு லஞ்ச் பாக்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஃபுட்டு. அதே சமயத்தில் ரொம்ப 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 ஹெல்த்தியான, இந்த காலகட்டத்தில் எல்லோரும் அடிக்கடி உணவில் எடுத்துக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், 200% டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. ஏன்னா இதை கிளறி சாதத்தில் சாப்பிட்றப்பையும் சரி, தயிர் சாதத்துக்கு ஒரு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றப்பையும், சாம்பார் சாதத்துக்கு ஒரு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றப்பையும் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு உணவை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்களே பாதி நோய் வந்து சரியாயிடும். அந்த பிடிச்ச உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறப்ப கேட்கவே வேண்டாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.